ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமைப்படுத்தும் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அப்டேட் வந்து ஒரு நியூஸ் சேனலில் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வலிமை படத்தில் சென்சாரில் UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் சேனலில் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தப்போ இப்போது சென்சாரில் UBA கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு லாங் ரன் டைம் தான் இருக்கும். ஏன்னா இப்போது எடுக்கிற மூவி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ரன் டைம் தான் கொடுக்குறாங்க. மேபி கண்டிப்பாக இது வந்து 3 ஹவருக்கு கொண்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஹவரும் ஒரு 15 மினிட்ஸு கிட்ட இந்த படத்தோட ரன் டைமே போயிடும் என்னோட ஒப்பீனியன் படி. ஏன்னா ஹெச் வினோத் அவங்க இந்த படத்தோட டேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேரன் அதிகாரம் ஒன்று அண்ட் சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஹிட் மூவிலாம் எடுத்த ஹிட் மூவி கொடுத்த ஒரு டேரக்டர். அண்ட் இந்த படத்தை வந்து போனி கபூர் அவங்க தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா ஜி ஸ்டுடியோ அவங்களது தான், அதனால் ஜி தமிழ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட சேட்டலைட்ஸ் ஹெச் அண்ட் ஆடியோ ரைட்ஸ்லாம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சோனி மியூசிக் சவுத் அவங்க இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போது இந்த தியேட்டர் நான் வாங்குகிறேன் நீ வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு இந்த படத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க சினிமா வட்டாரங்கள் அவங்க. இப்போ இந்த படத்தோட வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது கன்ஃபார்மான ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. இன்னும் எந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது, ஓகேங்களா? ஓகே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 போடலாம் அவைன்னு இருக்காங்க. ஏன்னா பொங்கலுக்கு நைட்டில் 1:30 இந்த ஃபஸ்ட் ஷோ ஷார்ட் ஆகாதாமா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக இது உண்மையாக இருந்தால் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். சென்சாரில் இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த மாதிரியான ஒரு கான்செப்டாகட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஒரு மூவி தான். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கவர அளவுக்கு இந்த படத்தை எடுத்துருக்காங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து தலையோட பைக் ரேஸ் அந்த வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்கிங் வீடியோ பார்க்க சொல்லி தெரியுது வேறு மாதிரி இருக்குது. மனுஷன் இந்த படத்தில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் கார்த்திகேயன் அவர் இந்த படத்தோட வில்லன் நினைச்சிருக்காரு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, ஓகேங்களா? ஓகே, இதுக்கு தொடர்ந்து இந்த படத்தில் ஹீமா கோசி அவங்க இந்த படத்தில் ஹீரோனியாக பேரா பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பொங்கலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வேறு லெவலுக்கும் கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோன்னு ஒன்று வரும். இந்த விருப்பிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எம்இ தவிர வேறு ஒரு வீடியோவில் வேறு எவ்வளோ சந்திக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.